நீங்கள் ஸ்மார்ட் டிவி பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்மார்ட்டில் வந்து நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஸ்மார்ட்டில் பூத்தொட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்மார்ட் பூத்தொட்டியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். If you want to be happy for a month, get married. If you want to be happy for the rest of your life, become a gardener. இப்போக்கி ஒரு ரிசீவ்ட் அ எல்லோ ஒன் இன்ஸ்டெட். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஓ, ரெட் கலர் தக்காளிக்கு பதில் எல்லோ கலர் தக்காளி வந்து கொடுத்துருக்காங்களாம். அதுக்கு தான் இது தக்காளியோட விதை வந்து உள்ளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. க்ரீன் லெட்யூஸு, எல்லோ மினி டொமேட்டோஸ், பேசில் சீட்ஸ். தொட்டியும் அவங்களே கொடுத்துட்டாங்க, விதைங்களும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது என்னது? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏதோ கண்ணாடி மாதிரி போட்டு எல்இடிலாம் வந்திருக்கு இதில். இதுதான் வந்து அந்த ட்ராப்லெட்ஸை கொட்டோன்னு நான் நினைக்கிறேன், இல்லை லைட்டு கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இதில் வந்து ஒரு ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ளே ஏதோ கப்பு இருக்குது. இது என்னது? லேம்ப் ஹார்ம் அவுட் சைடு இன்சைடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது என்னதுன்னு தெரில. இது ரெண்டு இருக்குது. இங்கே ஏதோ கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கேப்பு அது என்ன தெரியல, அது அப்படியே இருக்கட்டும். குல்ஃபி ஐஸு ஊற்றி வைக்கிற இது மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் அந்த ஸ்மார்ட் கார்டன். இப்போ நம்ம வந்து இதை செட்டப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோ அழகாக எல்இடி லைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பூத்தொட்டி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் வந்து செட்டப்பு. இதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன பாடு மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கப் மாதிரி நம்ம பார்த்தோம்னா இதில் வந்துட்டு நீங்கள் நேம் வந்து எழுதிக்கலாம். டொமேட்டோ, பேசில் சீட்ஸு, லெட்யூஸு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த பாக்ஸோட ஓப்பனிங்கில் வந்து காமிச்சோன்னா இத்தனை டைப் ஆஃப் சீட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பொருளெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே போட்டு இதில் வச்சிங்கன்னா இதுக்குள்ளேயே அது வந்து விளைஞ்சிரும். இப்போ ஏன் இதை வந்து இந்த ஊரில் விற்றாங்கன்னா, இந்த கனடாலலாம் யூஎஸ்லலாம் வந்துட்டு நிறைய பொருள்கள் வந்து வெயில் இல்லாததுனால வளராது. அதனால் ஒரு சில பொருளை வந்துட்டு வெளியில் வச்சா பனி காலத்தில் வந்து செத்து போயிடும். நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கருவேப்பிள்ளையோ கொத்தமல்லியோ இதெல்லாம் வாங்குறதே வந்து இந்த ஊரில் $3-4 ஆகிடுது. அதனால் இந்த பொருள்லாம் வந்து வீட்டில் இந்த மாதிரி வச்சு வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனது தான் இந்த ஸ்மார்ட் கார்டனை. இப்போ இதை வந்து எப்படி வந்து விதைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலிருந்து இந்த கேப்பை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து இதோட நான் சொன்ன மாதிரி விதை மட்டும் கொடுக்கல, இவங்க வந்து மண்ணோடு சேர்த்து கொடுத்துட்றாங்க. அதை இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு மண்ணாகவே வந்து இருந்தது. இதுதான் வந்து இதுக்குள்ளே இதுக்கோட சென்டரில் வந்து உங்களுக்கு விதை இருக்குது. இந்த விதையை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து இந்த பாடுக்குள்ளே இப்படி போட்டுடணும். இந்த பாடுக்குள்ளே இப்படி போட்டுட்டு இதை வச்சு இதை டைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இங்கே இப்படி அமுத்தி மூடினீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து லாக் ஆகிடும். இப்படி மட்டும் விதையை மட்டும் போட்டு மண்ணை போட்டு மூடி இதுக்குள்ளே வச்சா வளருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வளராது. ஈவன் மார்ஸ்லேயே நீங்கள் போய் மார்ஷியன் படத்தில் பார்த்தீங்கன்னா கூட தண்ணி இருந்தால் தான் செடி வளரும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு இங்கே ஒரு டேங்க் இருக்குது, அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு இடம் இருக்குது, இங்கே இருக்க இதில் வந்து தான் நம்மளோட டேங்க் இருக்குது. இதில் வந்து தண்ணியை வந்து நம்ம ஊற்றி ஃபில் பண்ணணும். இந்த மொத்த டிவைஸோட டேங்க் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த டேங்க்குள்ளேயுமே கீழே வந்து இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து ஃபில் ஆகிடும். ஸோ தண்ணி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே இருந்து
இது வழியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த லைட் வந்து ஹீட் கொடுக்கும்போது அந்த செடி வந்து 2 வீக்ஸில் வந்து வளர்ந்து வீட்டுக்குள்ளேயே வருது. வெளியில் எவ்வளோ தான் புயல் காற்று அடித்தாலும் பனி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வந்து இதிலேருந்து செடியை வளர வைக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இது வந்து ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு நான் நம்பலை, ஆனால் ஆன்லைனில் நிறைய பேர் இதை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தாங்க, வீடியோ போட்டிருந்தாங்க. அதிலேருந்து ஒரு சில கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு வளரணும்னா 2 வாரம் ஆகும். சிலர் வந்து இதில் நிஜமாகவே வளர்த்துருக்காங்க, அதை நீங்களே பாருங்க. இதில் என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்றத கூட போட்டிருக்காங்க. நான் நினச்சதை விட இதில் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் வளர்க்குறாங்க. என்னென்னா பேரே எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே கொத்தமல்லி இருக்குது, புதினா இருக்குது, அதுக்கப்புறம் லாவெண்டர், பெசில் சீட்ஸ், என்னென்னமோ இருக்குது செடி. ரெட் சில்லி எனக்கு தெரியும், பிளெயின் பார்ஸ்லி தெரியும், சின்னமன், ரெட் லெட்யூஸ், ரோஸ்மெரி, அடேங்கப்பா பெரிய லிஸ்ட்டாக போகுது. ஓ, இவ்வளோ விஷயங்களை இதில் பண்ணலாமா? ஆனாலும் இது ஒர்த்தா. நீங்கள் வந்து அங்கேருந்து பார்க்கக்கூடாது, இந்த குளிர் ஏரியாவில் இருந்து தான் பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையானதில் இது வளர்த்து கொடுக்குது, இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு டிவைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தார், ESP சிப்பு வந்து நம்மளோட ஃப்ளிப்பர் ஜீரோவில் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வாங்கியிருக்கேன், அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அது வந்துச்சுன்னா அதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு வைஃபை பென் டெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பார்ப்போம். சீக்கிரம் வந்துச்சுன்னா போடுறேன், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். So thank you so much for watching this video again. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கனெக்டில் பார்ப்போம். டேக் கேர், பை.